நேற்று மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரே செய்தி தான் இந்த தேர்தல் பரபரப்பை தாண்டிய ஒரு செய்தியாக அது மாறிடுச்சு அதாவது விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங்கில் அஜித் அவர்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிற விஷயம்தான் ஸோ இந்த செய்தி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகளுக்கு மட்டுமில்ல எல்லா ரசிகே பதவி வதப்பு அதிகமாகிடுச்சு ஏன்னா அந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அஜித் அவர்கள் அந்த சேசிங் காட்சியில் பார்த்தீங்கன்னா அவருடைய கார் இருபது அடி பள்ளத்துல ஸ்கிட் அடித்து கீழே விழுந்து தலையீர குப்புற கவிழ்ந்துருக்கு இதை பார்த்த எல்லாருமே ஒரு கணம் வந்து பதவிப்பாயிட்டாங்க அந்த அதிர்ச்சியிலிருந்து ரசிகர்களே மீறலை ஆனால் அஜித்துக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற கவலை இருக்கும்போது அந்த காருக்குள்ள இருந்து ஸ்டைலாக இறங்கி பாட்டுக்கும் நடந்து போனாராம் ஸோ இதுதான் அஜித்தோட கட்ஸு கான்ஃபரன்ஸு எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த விபத்து காட்சியை எதற்காக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து அதை மோட்டிவேஷனை எடுத்துட்டு தப்பான விபரீதமான சில சம்பவங்களை பண்ணிட்டாங்கன்னா அதற்கு அவர்கள் முழு பொறுப்பாவாரா அப்படின்லாம் கடுமையாக கேள்வி கேட்டாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அஜித்தை அதாவது இவர் ஏற்கனவே வலிமைப்படத்தில் பைக் ஓட்டுற சீனில் பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து கீழே விழுந்துட்டார் இப்போது கார் ஓட்டுற சீனில் கார்லேருந்து கீழே விழுந்து விபத்து ஆயிடுச்சு இவருக்கு உண்மையாலேயும் பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா கார் ஓட்ட தெரியுமா வரியாதா இப்போ இவர் பைக் ரேசர் கார் ரேசர்ன்னு சொல்கிறாரு அதெல்லாம் பொய்யா அப்படின்னு பயங்கரமாக காமெடி மீம்ஸு ட்ரோல்ஸ் இதெல்லாம் போயிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தின் பிஆர்ஓவும் மேனேஜருமான சுரேஷ் சந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது அஜித் சார் அந்த சீனில் கார் வேகமாக ஓட்டும்போது ஸ்கிட்டாகி ஒரு இருபது அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்துருச்சு மொத்த யூனிட்டுமே பதறி போய் அஜித் சாரை பார்க்கறதுக்காக ஓடினாங்க அந்த வீடியோ நம்மளும் பார்த்தோம் ஹம்மர் கார் அப்படிங்கிறதால அவருக்கு பெருசாக எந்த பாதிப்பும் இல்லாமல் கார்லேருந்து வெளியே வந்துட்டார் இப்போ இந்த வீடியோவை ஏன் வந்து வெளியிடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதற்கு காரணம் இருக்குது என்னென்னா இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து நடிக்கிறாங்க ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா படம் ட்ராப் ஆகிடுச்சு ஆ மிஸ் ஆகிடுச்சுன்னு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் சொல்லும்போது அதில் உலக மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் ரசிகளுக்கும் படத்தோட டீமுக்கும் மனத்தம்பையும் உற்சாகத்தையும் அளிக்கும் விதமா இந்த வீடியோவை வெளியிட்டோம் அப்படின்னு சொல்லிக்காரு குறிப்பா அடுத்த ஒரு அப்டேட் என்ன கொடுத்துக்காரு விடாமுயற்சி டீம் அடுத்த ஷெடியூலுக்கு ஆயிட்டாங்க தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளே ஏப்ரல் இருபதாம் தேதியே பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் வெளிநாடு பறக்கிறாங்க இதுவரைக்கும் அறுபது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சுரேஷ் சந்திரர்கள் சொல்லியிருக்காரு எது எப்படியோ அஜித்தோட இந்த உயரை பணயம் வைத்து நடித்த அந்த காட்சியையும் அவருடைய ரிஸ்கையும் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்